ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாட்டா சிஸ்டர்ஸ் லைஃப் ஸ்டைல். நான் உங்கள் நிஷா. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி பிரியாணி சிக்கன் 65. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ரெஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். நாம் இன்றைக்கி வந்து 3/4 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான அளவு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து 8 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை எடுத்துருக்குறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு பட்டை, ஏலக்காய், லவங்கம், பிரிஞ்சி இலை அதெல்லாம் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து பட்டை ஏலக்காயெலாம் நம்ம சேர்த்துக்கலாம். பட்டை ஏலக்காய் லவங்கெல்லாம் நல்லா வந்து வதங்கிட்டு அந்த ஸ்மெல் வரணும், அந்தளவுக்கு வதங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். நான் வந்து 3/4 கிலோ பிரியாணிக்கு மீடியம் சைஸாக நான் 5 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்குறேன். 5 மீடியம் சைஸ் ஆனியனை தான் வந்து இப்போ ஆட் பண்ணுறேன். வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, வெங்காயம் வந்து பிரியாணிக்கு நல்லா வதங்கணும், நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலருக்கு வரணும். அந்தளவுக்கு நம்ம வதங்கினா தான் பிரியாணி டேஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து வெங்காயம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து குக் ஆகிடும். ஸோ வந்து வெங்காயம் வதங்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆனியன் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் மாறிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வதக்கணும். இதுக்கப்புறமா வந்து நம்ம 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஸ்மெல்லு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த ஸ்மெல் போயிட்டு ஆயில் பிரிஞ்சு வரும் ஸ்டேஜில் நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான தக்காளி எடுத்துக்கலாம். நான் வந்து 5 மீடியம் சைஸு வெங்காயம் எடுத்துருக்குறேன். அதே மாதிரி 5 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம். அதை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி கூட நம்ம வந்து 8 பச்சை மிளகாய், 2 கைப்பிடி கொத்தமல்லி, 2 கைப்பிடி புதினா அதெல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. நம்ம வந்து 3/4 கிலோ பிரியாணி ஆக்குறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா, 5 வெங்காயம், 5 தக்காளி, 8 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா அது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கணும் பார்த்திங்கன்னா, நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர லெவலுக்கு வந்து நல்லா வதங்கணும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து 3/4 கிலோ நாட்டுக்கோழி எடுத்துருக்குறோம். அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழியை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு தேய்ச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து இப்போ நான் ஆட் பண்ணுறேன். அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நாட்டுக்குள்ளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள் தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ தனி மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணணும். 1/2 டேபிள்ஸ்பூனு தனி மிளகாத்தூள். மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மசாலாவெல்லாம் வந்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதங்கணும். நல்லா இந்த ஸ்டேஜில் வரணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து அரிசியை வந்து வடித்து தான் சேர்க்க போகிறோம். அதுக்காகவும் வந்து தண்ணியை வந்து பக்கத்துலேயே நம்ம வந்து தண்ணி சூடாகிறதுக்காக பக்கத்தில் சைட்லேயே வந்து தண்ணி வச்சுருக்குறோம். ஸோ இந்த கறி வந்து நாட்டுக்கோழினால் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதுக்கு தேவையான அளவு 1 சொம்பளவு தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு கறி வந்து வதங்குற அளவுக்கு நம்ம கொஞ்சோட தண்ணி சேர்த்துக்குறோம். இப்போ கறியிலேயே உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நேரம் அது வதங்கட்டும். அது வரைக்கும் நம்ம அதை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா, பிரியாணியில் கறி வேகட்டோன்ட்டு மூடி போட்டு வச்சுருக்கோம். இந்த சைட் பை சைடு நம்ம வந்து சிக்கன் 65 மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா, நான் 1/2 கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 லெமனோட ஜூஸ் எடுத்துக்கோங்க. 1 லெமன் ஃபுல் ஜூஸை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அதே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வெறும் மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகுத்தூள், பெப்பர் தூள் அதே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து 1 ஸ்பூன் தனியாத்தூள் எல்லாம் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கார்ன்ஃப்ளவர் வந்து 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் கடலை மாவு
கடலைமாவும் ஒரு 2 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதே அளவுக்கு கடலைமாவும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கறியில் வந்து கொஞ்சம் தண்ணி வரும், மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுனால கொஞ்சோண்டா தண்ணியை தெளித்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து ஊற வச்சிடலாம். ஒரு ஹாஃப் அன் அவர் ஊறிச்சுன்னா நல்லா மசாலா சேர்ந்து உங்களுக்கு இந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கறி வந்து வெந்துடுச்சான்ட்டு இப்போ வந்து நம்ம செக் பண்ணிடலாம். கறி வந்து நல்லா தான் வெந்து இருக்குது. ஓகே, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும், இந்த ஆயில் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம மூடியை போட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு மூடியை போட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். நான் வந்து பாஸ்மதி அரிசி நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சுருந்தேன், அதை தான் இப்போ இதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியை சேர்த்ததுக்கப்புறமா அதுக்கு தேவையான உப்பம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து ரொம்ப வேக தேவையில்லை, ஒரு 90% குக் ஆனால் போதும். ரொம்ப கரெக்டான ரைஸ் பதத்துக்கு நீங்கள் ஆக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து வெந்துடும் நம்ம மசாலா கூட சேர்க்கும் போது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கறியும் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 4 tablespoons தயிரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தயிரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆயில் பிரிஞ்சு வரட்டும். இப்போது வந்து ஒரு 2 எலுமிச்சை சாறு, 2 எலுமிச்சை பழத்தோட சாறை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் வந்து அரிசியும் வந்து வெந்துடுச்சு 90%. நல்லா பார்த்தீங்கன்னா அரிசியும் வந்து நல்லா நீட் நீட்டாக வந்துடுச்சு. நாங்கள் என்ன பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கனால இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசியை வந்து வடிகட்டி வச்சுட்டு இப்போ இது வந்து கரெக்டான ஸ்டேஜ். இந்த இப்போ நம்ம அரிசியை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் ஒரு அடி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்போவுமே வந்து மசாலாவில் வந்து பிரியாணி மசாலாவில் வந்து கொஞ்சம் உப்பு வந்து தூக்கலாக தான் இருக்கணும். அப்போ தான் அரிசி சேரும்போது டேஸ்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் சால்ட் கம்மியாக இருக்குது, அதனால நான் கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துக்கிறேன். காரெல்லாம் கரெக்டாக இருக்குது, புளியெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம அரிசியை வடித்து வச்சுருக்கதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு கொஞ்சம் மெதுவாக வந்து கலந்து விட்டுக்குங்க. மசாலா அரிசியெல்லாம் சேர்கிற மாதிரி ஃபுல்லாக வந்து கலந்து விட்டுக்குங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம வந்து 2 tablespoons வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணோன்னா நல்லா அரோமா கிடைக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூடி வச்சுட்டு தம்மு தான் கொடுக்க போகிறோம். ஸோ வந்து இந்த ஸ்டேஜில் கரெக்டாக நம்ம ஈவனாக வச்சுட்டு இப்போ வந்து ஒரு துணி காட்டன் துணியோ கிளீனான துணியை போட்டு மூடிட்டு ஒரு தட்டை வச்சு நல்லா மூடிட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட்டான விட்டுருக்கோம். இப்போ இந்த டைமில் சிக்கனுக்கு மசாலா தடவி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாய் மாதிரி எடுத்துகிட்டு அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். நல்லா சூடானதுக்கப்புறமா தான் வந்து நம்ம சிக்கனை ஆட் பண்ணணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து நான் சிக்கனை ஆட் பண்ணிகிட்ருக்குறேன். இப்போ சிக்கன் ஆட் பண்ண உடனே வந்து திருப்பிடாதீங்க. சிக்கன் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நல்லா ஒரு பக்கம் வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தான் திருப்பி போடணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மசாலாவும் சிக்கனும் தனித்தனியாக ஆகிடும் எண்ணெயில். ஸோ வந்து அது டேஸ்ட்டே நல்லா இருக்காது, கறியே வந்து நல்லா டேஸ்ட்டே இருக்காது. ஸோ அதனால் வந்து எப்போவுமே வந்து சிக்கன் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா அந்த மசாலாவும் சிக்கனும் சேர்ந்துட்டோம், அதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அடுத்த பக்கமும் நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலருக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம். இதை விட நம்ம திருப்பி ஃப்ரை பண்ணோன்னா வந்து ரொம்ப கருகிடும், நல்லா இருக்காது. ஸோ சிக்கன் 65 ரெடி ஆகிடும். வெயிட் போட்டு தம்க்கு ஒரு 15 minutes விட்டுருந்தோம். 15 minutes அப்புறமா லோ ஃப்ளேமில் இருக்கும், ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் அதே ஹீட்டில் கொஞ்சம் நல்லா வெந்துடும் ரைஸ்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்களா நல்லா ரைஸ் வந்து வெந்து உதிரி உதிரியாக இருக்குது, நல்லா நீட் நீட்டாக இருக்குது. இப்போ வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து என் ஹஸ்பண்ட் டேஸ்ட் பண்ண போகிறாரு. அவர் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சொல்வார். நம்ம செஞ்சுக்கிறது பார்த்தீங்கன்னா பண்ண கோழிலாம் இல்லை, ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான். அதுவே வாங்கி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ், அது டேஸ்ட்டே வேறு, அதுவும் இல்லாமல் அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது.
இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சிக்கன் 65 பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா ஒட்டி இருக்குது, தனித்தனியாக வரல. நான் சொன்ன மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் சாப்பிட்றாரு, எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சொல்வார். வாவ், நிஜமாவே நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் பிடிக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டார், எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கு. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க.